ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை. அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். யூடியூப் ஜோதிட ரகசியங்கள் சேனல் நபர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் பண்டிட் பாலசுப்ரமணி, கோடம்பாக்கத்தில் இருந்து. ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், குமாரசுவாமியம் நூல் சொல்லக்கூடிய அற்புதமான நட்சத்திர சூட்சமங்களை நாம் இன்று காண இருக்கின்றோம். அதாவது, நட்சத்திரங்களை எப்படி பயன்படுத்துவது, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரங்களும் எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்கும், அதை எப்படி நாம் ஜாதக ரீதியாக காண வேண்டும் என்ற பல அரிய விஷயங்களை நாம் இன்று காண இருக்கின்றோம். அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்றால், தற்பொழுது நிறைய நபர்கள் நட்சத்திர தாராபலனை பற்றிய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பயன்படுத்துகின்ற அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை உங்களுக்கு வேலை செய்கின்றதா என்று பார்க்கின்ற பொழுது, அனைவருக்கும் ஒரே மாதிரியாக வேலை செய்வது இல்லை. இந்த குமாரசுவாமியம் நூலானது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பலன்களை குறிப்பிடுகின்றது. அதாவது, நீங்கள் பிறந்த அந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரம் சம்பத்துதாரி நட்சத்திரம், 3வது நட்சத்திரம் விபத்துதாரி நட்சத்திரம், 4வது நட்சத்திரம் சேமதாரை, 5வது நட்சத்திரம் பிரத்யோகதாரை, 6வது நட்சத்திரம் சாதகதாரை, 7வது நட்சத்திரம் வதைதாரை, 8வது நட்சத்திரம் மைத்ரதாரை, 9வது நட்சத்திரம் பரம மைத்ரதாரை, 10வது நட்சத்திரம் கர்மகாரிய நட்சத்திரம், 11வது நட்சத்திரம் சமுதாய பகை நன்மையை கொடுக்கின்ற நட்சத்திரம், 12வது நட்சத்திரம் சங்கடத்தையும் தர்ம சங்கடத்தையும் கொடுக்கின்ற நட்சத்திரம், 13வது நட்சத்திரம் பதவி உயர்வையும் ஆயுள் சிறப்பையும் கொடுக்கின்ற நட்சத்திரம், 14வது நட்சத்திரம் காரிய தடையை கொடுக்கின்ற நட்சத்திரம், 15வது நட்சத்திரம் சுபத்தையும் நன்மையும் கொடுக்கின்ற நட்சத்திரம், 16வது நட்சத்திரம் சங்காத்தியம் விவகாரம் வம்பு சண்டையை கொடுக்கின்ற நட்சத்திரம், 17வது நட்சத்திரம் ஒரு சாமானிய ஒரு சமநிலை நட்சத்திரம், 18வது நட்சத்திரம் பண பகை நட்சத்திரம், 19வது நட்சத்திரம் அதாவது அதிர்ஷ்ட நட்சத்திரம் என்று சொல்வார்கள், அதாவது பிராப்தத்தை சொல்லக்கூடிய நட்சத்திரம், 20வது நட்சத்திரம் நன்மையும் சிறப்பையும் கொடுக்கின்ற நட்சத்திரம், 21வது நட்சத்திரம் மாறுபட்ட நிலையை குறிக்கின்ற நட்சத்திரம், 22வது நட்சத்திரம் வைநாசிகம் தடையை கொடுக்கின்ற நட்சத்திரம், 23வது நட்சத்திரம் அதிருப்தியான நிலையை கொடுக்கின்ற நட்சத்திரம், 24வது நட்சத்திரம் சாதகம் இடம் அனுகூலத்தை கொடுக்கின்ற நட்சத்திரம், 25வது நட்சத்திரம் எல்லா விதமான சோதனைகளையும் சங்கடத்தையும் கொடுக்கின்ற நட்சத்திரம், 26வது நட்சத்திரம் பந்த சிறப்பையும் வெற்றியையும் கொடுக்கின்ற நட்சத்திரம், 27வது நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம் அபிஷேக நட்சத்திரம். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் வரக்கூடிய தாராபலன் வரிசை உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்று குமாரசுவாமிய நூலிலே மிக தெல்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் அனைவருக்குமே இந்த 2வது நட்சத்திரமானது சம்பத்தை வழங்கிவிடுகின்றதா என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இல்லை. ஏனென்றால், எந்த ஒரு நட்சத்திரம் வேலை செய்ய வேண்டும் என்றாலும் 9 நவகிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றார்களோ அதன் வழியாகத்தான் உங்களுக்கு அந்த நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது ஒரு சுபத்துவமான பலன்களானது கிடைக்கும். நாம் பொதுவாக 2வது நட்சத்திரம் 6வது நட்சத்திரம் என்று அனைத்து நட்சத்திரத்தையும் இயக்கிக் கொண்டிருந்தால் போதாது. நம்முடைய ஜாதகத்தில் எந்த நட்சத்திரம் நமக்கு நன்மையை செய்யும், எப்படி எதன் வழியாக செய்யும் என்று அறிந்து இயக்கினீர்கள் என்றால், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் ஒரு வெற்றி சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாகும். இது நாம் பல ஜாதகங்களை ஆய்வு செய்துதான் இந்த முடிவுகளை உங்களுக்காக வழங்குகின்றோம். ஆக இதை நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உதாரண ஜாதகங்களுடன் எந்த நட்சத்திரம் எப்படிப்பட்ட யோக பலன்களை செய்யும் என்ற விஷயங்களைத்தான் நாம் இன்று காண இருக்கின்றோம். அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்றால், உதாரணமாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். தனுசு லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஜாதகர் தனுசு லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவர் பிறந்த நட்சத்திரம் ஏதேனும் ஒரு நட்சத்திரம், உதாரணமாக ஒரு ஜாதகர்
தனுசு லக்னம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு, ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்வோம். ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரமாக மகம் நட்சத்திரம் வரும். அதே போல ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக சித்திரை நட்சத்திரம் வரும். அதே போல ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரமாக விசாகம் நட்சத்திரம் வரும். இப்படி நாம் சுபதாரையில் வருகின்ற நட்சத்திரங்களை இயக்கினால், எப்படி இயக்கினால் அவருடைய வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என்று பார்க்கின்ற பொழுது, உதாரணமாக ஒரு நட்சத்திர தாரை ஒன்று எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக சித்திரை எடுத்துக்கொள்வோம். ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் சாதகம், அனுகூலம், தெய்வ அனுகூலத்தை வழங்குகின்ற நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். அப்பொழுது அவர் சித்திரை நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என்று சொன்னாலும் கூட, முதலில் அந்த ஜாதகத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு கிரகம் இருக்கின்ற பொழுதுதான் அந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகள் மூலமாக அந்த நட்சத்திரத்தின் சுபத்துவமும் நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் ஒரு நாளில் பார்த்தீர்கள் என்றால் கிரகத்தினுடைய ஓரைகள் பொதுவாக மூன்று அல்லது நான்கு முறை ஒரு ஓரையானது வருகின்றது. அதே போல் ராகு காலம் யமகண்டமும் வருகின்றது. அப்பொழுது ஏதேனும் ஒரு ஓரையில் அந்த கிரகம் நிச்சயமாக, அந்த கிரகத்தினுடைய ஓரையில் அந்த கிரகம் நிச்சயமாக வேலை செய்து ஆக வேண்டும். ஆக முதலில் நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கின்றதா என்பதை நீங்கள் முதலில் ஆய்வு செய்ய வேண்டும். உதாரணமாக நாம் ஏதேனும் ஒரு கிரகத்தை எடுத்துக் கொள்ளலாம். உதாரணமாக சனி பகவான், அதாவது தனுசு லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கும் மூன்றாம் வீட்டிற்கும் உண்டான சனி பகவான் இந்த ஜாதகத்தில், உதாரணமாக ஏதேனும் ஒரு நட்சத்திரம் சித்திரை எடுத்துக் கொள்ளலாம், இல்லை என்றாலும் விசாகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக விசாகம் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த விசாகம் நட்சத்திரம் என்பது ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதுதான் எட்டாவது நட்சத்திரம் என்பது மைத்திரதாரை நட்சத்திரம். நட்பையும் நன்மையையும் அதாவது பண உயர்வையும் கொடுக்கின்ற நட்சத்திரம் இந்த விசாகம் நட்சத்திரம். அப்பொழுது சனி பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது இந்த ஜாதகர் விசாக நட்சத்திரத்திற்கு உண்டான விஷயங்களை உபயோகப்படுத்தினால் அவருக்கு நிச்சயமாக தன ரீதியான விஷயங்களில் உயர்வுகள் என்பது கிடைக்கும். ஆக நன்றாக பாருங்கள், ஜாதகத்தில் இரண்டாம் வீட்டிற்கும் மூன்றாம் வீட்டிற்கும் உண்டான சனி பகவான் இந்த விசாகம் நட்சத்திரம் அதாவது ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது அந்த எட்டாவது நட்சத்திரம் ஒரு நட்பு நட்சத்திரம், ஒரு நல்ல ஒரு பண உயர்வை கொடுக்கின்ற நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஜாதகர் இந்த விசாகம் நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது நிச்சயமாக தன ரீதியான விஷயங்களிலும், ஏனென்றால் அந்த எட்டாவது நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகம் யார் என்றால் தனகாரகன், முயற்சியை கொடுக்கின்ற ஒரு கிரகம். அப்பொழுது உதாரணமாக இந்த மூன்றாம் இடம் என்பது கம்யூனிகேஷன் தொடர்பு சாப்ட்வேர் துறையில் பணிபுரிபவர்களையும் குறிக்கும். ஆக அந்த ஜாதகர்கள் கண்டிப்பாக இந்த விசாக நட்சத்திரத்தை பயன்படுத்துகின்ற பொழுது தன ரீதியான உயர்வுகளும் அதே போல அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும். அப்பொழுது இந்த விசாகம் நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் என்றால் குரு பகவானுடைய நட்சத்திரம். நாம் ஒரு நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது அந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கின்றதா, அந்த கிரகம் லக்னத்திற்கு சுபரா, சுபத்தன்மை உடையவரா என்பதையும் பார்க்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் ஜாதகத்தில் இந்த விசாகம் நட்சத்திரத்தினுடைய அதிபதியாகிய குரு பகவானும் நல்ல நிலையில் இருக்கின்ற பட்சத்தில் 100% இல்லை 200% யோகம் என்பது இந்த லக்னக்காரர்களுக்கு கிடைக்கும். அப்பொழுது நாம் அந்த ஜாதகத்தில் அந்த கிரக பலத்தை அறிந்திருக்க வேண்டும். அதாவது இந்த சனி பகவான் என்ற நட்சத்திரம், அதாவது எட்டாவது நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்துடைய அதிபதி குரு பகவான். அப்பொழுது இந்த லக்னத்திற்கு குரு பகவான் மறைய வேண்டுமா அல்லது மறையாமல் இருக்க வேண்டுமா என்பதை கண்டிப்பாக அறிந்துதான் இதை இயக்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது பொதுவாகவே தனுசு லக்னத்தை பொறுத்தவரையில் லக்னாதிபதியாகவே குரு பகவான் இருந்தாலும் லக்னம் என்ற ஒரு கேந்திரத்திற்கும் நான்காம் இடம் என்ற ஒரு கேந்திரத்திற்கும் குரு பகவான் அதிபதியாக வருவதால் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவராக குரு பகவான் வந்து விடுவார். அப்படிப்பட்ட குரு பகவான் ஜாதகத்தில் மறைவு பெற்றிருக்கின்ற சூழ்நிலையில், உதாரணமாக குரு பகவான் 12 இடத்தில் மறைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உறுதியாக நீங்கள் அடித்து சொல்லலாம், இந்த ஜாதகர், இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் அவர் விசாக நட்சத்திரத்திற்கு உண்டான விஷயங்களை இயக்குகின்ற பொழுது 100% வெற்றியை நிச்சயமாக அடைவார். முக்கியமாக தன ரீதியான விஷயங்களிலும்,
முயற்சிகள் சார்ந்த விஷயங்களிலும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைவார். ஆக நாம் அந்த சூழ்நிலை அறிந்து இயக்கினால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அப்பொழுது முதலில் இந்த விசாகம் நட்சத்திரத்திற்குண்டான விஷயங்களை எப்படி இயக்குவது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுது விசாகம் நட்சத்திரம் என்பது, விசாகம் நட்சத்திரம் என்பது அந்த முருகப்பெருமானுடைய அந்த அதிதேவதையாக இருக்கின்ற நட்சத்திரம். அதாவது விசாகம் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யார் என்றால் முருகப்பெருமான். அப்பொழுது அந்த ஜாதகர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமாக குருவுடைய நட்சத்திரம் என்பதால் திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய உயர்வை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதே போல அவர்கள் இந்த விசாகம் நட்சத்திரத்திற்குண்டான கல்கண்டு சப்போட்டா பழம் சாப்பிடுவதன் மூலமாகவும் அவருக்கு தன ரீதியான உயர்வுகள் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த விசாகம் நட்சத்திரத்திற்கு உண்டான மரம் என்னவென்றால் விளாமரம். அப்பொழுது விளாமரத்தை வீட்டில் வைத்து வளர்த்தி வருவதன் மூலமாகவும் அவருக்கு அந்த தன ரீதியான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். அப்பொழுது அவர்கள் இந்த விசாக நட்சத்திரத்தை பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். ஆனால் ஒரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். இவை அனைத்தையும் பார்த்தாலும் கூட ஜாதகத்தில் இந்த விசாகம் நட்சத்திரத்திற்கு எதிரி நட்சத்திரமாக இருப்பது கார்த்திகை நட்சத்திரம். அதே போல ஏழாவது நட்சத்திரமாக யாருக்கு விசாகம் நட்சத்திரம் வரும் என்றால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். 22வது நட்சத்திரமாக விசாகம் நட்சத்திரம் யாருக்கு வரும் என்றால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். ஆக பொதுவாக திருவோணம் நட்சத்திரத்தில் இருந்து இந்த தனுசு லக்னத்தில் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு திருவோணத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும், மகத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும், கார்த்திகையில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்துகின்ற பொழுது மட்டும் அவர் இந்த விசாகத்தை பயன்படுத்த கூடாது. மாறாக எப்பொழுது பயன்படுத்தினாலும் அவருக்கு மிகப்பெரிய யோகம் என்பது வந்து சேரும். ஆக ஜாதகத்தில் இந்த நட்சத்திர தாராபலன்களை உபயோகப்படுத்துகின்ற பொழுது முதலில் அந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கின்றதா, அந்த கிரகம் யார், லக்னத்திற்கு எப்படிப்பட்டவர், அந்த நட்சத்திராதிபதி எப்படி இருக்கின்றார் என்பதை எல்லாம் அறிந்து அதை இயக்கினீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்கும். ஏன் நான் இந்த மூன்று விஷயங்களை கூறுகின்றேன் என்றால், பொதுவாக நட்சத்திர அதிதேவதைகளை வழிபாடு செய்கின்ற பொழுது அவருடைய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த ஸ்தலத்திலே அந்த அதிதேவதனுடைய ஒரு வைப்ரேஷன் என்பது நமக்கு கிடைக்கும். அதே போல ஒரு உணவை உட்கொள்கின்ற பொழுது நம்முடைய உடம்பில் அந்த விஷயங்கள் உள்ளே சென்று நமக்கு கண்டிப்பாக நன்மைகளை கொடுக்கும், அந்த எனர்ஜியானது நன்மையை கொடுக்கும். அதே போல மரம் என்பது ஒரு உயிர் சக்தி. அப்பொழுது அந்த மரத்தை வளர்த்து வருவதன் மூலமாகவும் அதன் மூலம் கிடைக்கின்ற காற்றின் மூலமாகவும் கூட அந்த ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் என்பது கிடைக்கும். ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதகத்தில் இந்த நட்சத்திர தாராபலன்களை இயக்குகின்ற பொழுது சூட்சமமாக அறிந்து இயக்கினீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்கும். பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதேனும் ஒரு தேவை என்பது நிச்சயமாக இருந்து கொண்டும், ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் நல்ல வீடு அமைய வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கும், அது என்ற ஆசை இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு நன்றாக தொழில் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கும். எப்படிப்பட்ட ஆசைகள் இருந்தாலும் நீங்கள் ஆசைப்படுகின்ற அந்த விஷயத்திற்கு உண்டான பாவகம் யார், எது, அந்த பாவகத்தின் அதிபதி எங்கே, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு தாராபலன் வரிசையில் எப்படி இருக்கின்றார் என்று பார்த்து நன்றாக இருந்தால் இயக்கிக் கொள்ள வேண்டும். நன்றாக இல்லை என்றால் அந்த நட்சத்திரத்திற்கென்று ஒரு தான பொருள் இருக்கின்றது, அதை தொடர்ச்சியாக செய்து வருகின்ற பொழுது அவருடைய ஆசைகள் என்பது நிச்சயமாக நிறைவேறும். ஆக நட்சத்திரம் என்பது அவ்வளவு வல்லமை சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாகும். ஆக ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தை இயக்கினால் நாம் எதன் மூலமாக வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலையை அறிந்து இயக்குங்கள். கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.